ஹாப்பி பர்த்டே மேம். உங்களுக்கு உனக்கு சர்ப்ரைஸா? கியூலே வதக்கறியம்மா. நைஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லிருக்கேன் அப்பாக்கு மறக்காம. அதுவும் இருக்கோ முட்டை. நம்ம ஊர் கருப்பணசாமி கூட இருக்கு. அண்ட் எம்பியாண்ட் இருக்க இடத்த பாத்திருக்கீங்களா? பாலியல் நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. ஹலோ கைஸ், ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ வந்து பாலியில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு ரெசார்ட்டு. அப்பா அம்மாக்கு வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்லவே இல்லை நாங்கள் எந்த மாதிரி ரெசார்ட்டுன்னு. ஸோ வாங்க, எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலம் புஷிசி உபூத், இதுதான் இந்த இடத்துல நாங்கள் தங்க போகிறோம். ஸோ வேறு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது. நான் அவ்வளோ சூப்பராக பார்த்து போட்டோம். அண்ட் தேங்க்ஸ் டு இமானுவல் வால்டேஸ், பிகாஸ் அவங்க தான் வந்து இந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் அதை இந்த மாதிரி பண்ணணுன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப இருக்கிறதுலே உபூதில் வந்து பாலியில் வந்து இது வந்து ரொம்ப சூப்பரான இடம். அண்ட் இதோட நிறைய இருக்குது பட்ஜெட்டில், எங்கள் பட்ஜெட்டுக்கு எங்களோட இதுக்கு வந்து இதுதான் செட் ஆச்சு. ஸோ தேங்க்ஸ் டு இமானுவல் வால்டேஸ். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டாக இருக்கட்டும், மாலிவ்ஸாக இருக்கட்டும், பாலியாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா மறக்காமல் இமானுவல் வால்டேஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இங்கே தரேன், வேறு லெவலில் பக்காவாக பண்ணி தருவாங்க. நான், எங்கள் அம்மா அப்பா, எங்கள் ஒய்ஃப் எல்லாருமே சேர்ந்து வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க, இட்ஸ் டைம் டு செக் இன். யூ டோல்ட் ஹிம்? நோ, ஐ டெல் ஹிம் டு பை த. ஓகே, தேங்க் யூ. தி ட்ரிங்க் ஃபார் யூ. ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. சோ ஐ சீ டுமாரோ. யா, வில் சீ டுமாரோ. தேங்க் யூ, தேங்க் யூ. டுமாரோ, டுமாரோ. என்ஜாய் யுவர் டே ஹியர். ஓகே, ஓகே. வா, ஹேப்பி பர்த்டே மேம். ஓ, தேங்க் யூ. அண்ட் கைஸ், இன்னொரு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. எஸ், எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. ஸோ இந்த அதுக்கும் நாங்கள் வந்து நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் இந்த ரெசார்ட்டில் தான். அம்மாக்கெலாம் தெரியாது, அம்மா அப்பாவுக்கு எதுவுமே ஐடியாவே இல்லை. ஸோ வாங்க, அதையும் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லாம் ஒன்றும் பலமாக இல்லை, ஆனால் ரூம் பலமாக இருக்கணும். அதை மேட்ரு. த மொமெண்ட் லவ் லெட் மீ, ஐ வாஸ் பேஷண்ட். இந்த லவ் கேம் டு மீ, ஐ காட் இட் வித் அன் ஹானஸ்ட் ஹார்ட். யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திங்ஸ். Wow, that's nice. Yes, so cute. That's nice. Already. Wow. Yay. Uri, what a good surprise, ah. Nice. I love you. How is this, guys? Uri, where are you? Where are you? Where are you? Where are you? Guys, இங்க வாங்க. எப்படிமா இருக்கு? அப்பா அப்படி தங்கவே இல்லையா? அப்படி தங்கலாம் பார்த்துருக்கோம், ஆனா ஹெரிடேஜ்ல இருக்கு, ஆனா தங்கினது இல்லை. இப்படி மொத அனுபவம். சரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. உங்களுக்கு, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வாங்க, எங்க இருந்து வாங்க. கண்ண முடிய நடங்க, நடக்க முடியாது. ஐ லவ் யூ. இப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு? தான் ரூம் மாற்றி கொடுத்துட்டாங்க. இது எங்களுக்கு இல்லை, ஆக்சுவலாக உங்களுக்கு பிளான் பண்ணது. அப்பா வந்து உனக்கு தர மாதிரி சஸ்பென்ஸ் உனக்கு. வாப்பா இங்க இறங்கி. அம்மா, உனக்கு பர்த்டே ஸ்பெஷலுக்குமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. உனக்கு பர்த்டே ஸ்பெஷலுக்காக. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்கோம். அண்ட் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து அதை வந்து அந்த ஐ லவ் யூங்கிற அந்த ஸ்விம்மிங் பூலை டிஸ்டர்ப் பண்ண பிடிக்கவே இல்லை. இல்லை, ஏன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவும் சர்ப்ரைஸ் ஆனால் நாங்கள் வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு விட்டுட்டோம். அம்மா பர்த்டே சர்ப்ரைஸ் நல்லா இருந்தாலும் சூப்பராக. ஓகே, ஸோ இப்போ வந்து எங்கள் அம்மா ரூமில் வந்து இன்னொரு ரூமில், சரி அம்மா ரூமில், அதே எங்கள் அம்மா ரூம், இது இன்னொரு ரூமில் இருந்த ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் குளிச்சுட்டு இருக்கோம். ஹவ் இஸ் இட் கைஸ்? சூப்பர். நேற்று சரி இன்றைக்கும் சரி ரொம்ப அருமையான ரூமுங்க. அதாவது லக்ஸுரி ரூமாக போட்டு கொடுத்த அவர் இமானுவல் வால்டேஸ். வால்டேஸ் இது மிகப்பெரிய ஒரு காய்ச்சிங்க. Oh.
இட்ஸ் யுவர் டர்ன். வாமா வாமா வாமா, உள்ள உன நினைவு வைக்க போறேன் வா. அம்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கூலே மதக்கிறியம்மா. கீர்த்தி வரலன்னு நிறைய பேர் கேட்பீங்க, இங்க கீர்த்தி நீங்களே கேட்டுங்க. சாப்பாடு தெரியாதா? அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் நினைக்கிறேன். அப்படி கிடையாது, சஸ்பென்ஸ் இருக்கு. Many hours later. Hey guys, the floating breakfast is ready. கிதி பர்க்க. ஆ? இத்தனை ரீல்ல பாத்துர்க்கே. ஃபைனலி ஹேப்பனிங் ஆ. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் கேக்குறீங்க. சாப்பிட மாட்டேங்க. எங்கள கைய வச்சுமா கூண்டுறோம். நான் இங்கிலீஷ் சொல்லவே இல்ல. நீ நடந்து ஆரம்பிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்க அப்பா உள்ள இறங்கி தொடர்ந்து வைப்பார். வாப்பா இறங்கி உள்ள தொடங்கி வைப்பா. வாப்பா வாப்பா வாப்பா. இதோ வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு நினைக்கிறேன். எனக்கு என் சரத்து வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே மிகப்பெரிய சர்ப்ரைஸ். இதெல்லாம் ஒரு வயசு காலத்தில் ஒரு 25 வயசில் 26 வயசில் கனிமொழி வரும்போது நினச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் லேட்டாக, ஆனால் லேட்டஸ்ட்டாக மாதிரி ஒரு அருமையான அனுபவம். இதெல்லாம் வந்து நமக்கு வாழ்க்கையில் கிடைக்குமா, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சில நேரம் நமக்கு கற்பனை பண்ணி பார்த்துருப்போம், நினச்சி பார்த்துருப்போம். அது இன்றைக்கி நினைவோ அப்படியே நனவாக்கிட்டாரு. அம்மா பர்த்டே ஸ்பெஷல். அப்படியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர். ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நம்ம பெற்ற பிள்ளைகள் நமக்காக சில சந்தோஷத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இந்த சந்தோஷம்தான் விலை மதிப்புக்கு விலை மதிப்பு இல்லாத ஒரு சந்தோஷங்க. அதாவது என்ன நடக்குதுன்னு எனக்குலாம் உண்மையிலே தெரியாது. இது வெல் பிளானிங்கா என்ன பண்ணாங்க அப்படிலாம் எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு மட்டும் சொன்னார். ஆனால் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்குமானு நினச்சி கூட பார்த்துருங்க. வாழ்ந்த வாழ்க்கையில் இது போதும்னு ஆகிப்போச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாரு. கைஸ், ஃபைனலி நம்ம அம்மா அப்பா கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு. ஹாப்பியாப்பா? ரொம்ப 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 ஹாப்பி. அம்மா ஹாப்பியா? கைஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுறேன் எங்கள் அப்பாவுக்கு மறக்காம. சாப்பாடு ஐய், சாப்பாடு வயசு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜூஸ் முதற்கொண்டு ஃப்ரூட்ஸு, நேற்று நைட்டே எங்கள்கிட்ட மெனு வாங்கிட்டாங்க. ஸோ அமெரிக்கன் மெனு அதாவது நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ டீ காஃபியுமே இருக்குது. ஸோ எஸ் இட்ஸ் குட். ஹலோ காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ அதுக்காகவும் அண்டு கீர்த்திக்காகவும் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே சர்ப்ரைஸாக நேற்று பிளான் பண்ணி வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே பாருங்கள் அப்பா, இன்றைய ஸ்டே வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அருமையான ஒரு லொகேஷன், அருமையான ரூம் வித் ஸ்விம்மிங் பூலோட ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரிமார்க்கபிள், ரிமெம்பரபிள் ஆன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. கைஸ், 2 லட்சம் ரூபா 4 பேருக்கு. தேங்க்யூ. நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்.
தேங்க்யூ. வாலிட்டில் வெல்கம் டு ஹோலி ஸ்ப்ரிங் வந்திருக்கோம், தீர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு. ப்ளீஸ், இந்த ஊர்லலாம் கோயிலுக்குள்ளே போகிறோம்னா நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் போகணும். நம்ம நானும் நான் வந்து இந்த மஞ்சள் சொக்கை எடுத்துக்கணும். இதை போட்டு தான் போகணும். ஆமாம், தெரியும். அம்மா எடுத்து சூப்பராக இருக்கும். எடுங்க எடுங்க, அவங்க கெட்டி தருவாங்க. இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி கெட்டிட்டு தான் உள்ளே போகணும். நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். செருப்பு தான் போட்டு போகணும். செருப்புலாம் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது எல்லாம் செருப்பு வாங்க வாங்க. ஃபுல் ஃபார்னஸ். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஃபுல் மூன் டேனால் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நிறையா ஏதோ பூஜைலாம் நடக்குமா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நான் காமிக்க ட்ரை பண்ணுறேன்மா. நம்ம ஊர் என்னோட நம்மளோட இதை வந்து இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் குட். நான் பாலியில் வந்தால் தீர்த்த டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குங்க. ஆனால் அதுக்குன்னு சில இது பொதுவாக நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த யூனிஃபார்ம் தான் அவங்க கட்டிட்டு போகிறாங்க. பேண்ட் போடலாம், செருப்பு போட்டுக்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இடுப்பில் இந்த மாதிரி ஒரு குண்டை கட்டி தான் உள்ளே போகணும். இங்கே பாருங்கள், அட்டென்ஷன், டோன்ட் த்ரோ காயின் இன் டு த பாயிண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் கிணத்துல கடல் பாமன் பாலத்தில் எல்லாம் காயின்ஸ் போடுவோம்ல, அதே ஐதீகத்தை இங்கேயும் இப்போ கடைபிடிக்கிறாங்க பாருங்கள் மக்கள். இங்கே பாருங்கள், உள்ளே வெறும் காயின்ஸாக கிடக்கு. எல்லாமே ஒன்று தாங்க, எல்லாம் ஒரே காயின் சைடாக இருக்குது. வெரி நைஸ் பிளேஸ். இதுதான் கோயில். குளிக்க தனி இடம், அந்த பாண்டு தனி இடம், கோயில் தனி. ஆனால் நானும் ரொம்ப நேரமாக இந்த இதை தேடுறேன், சிக்க மாட்டேங்குது. இது நம்ம ஊர் சன்னிதானம் மாதிரி. வாங்க, இங்கே எதோ பண்ணுறாங்க, காமிக்கிறேன். அவர் நம்ம ஊரில் ஒரு நல்ல காரியம்னா என்ன செய்வோம், வாழை மரம் கட்டுவோம். வாழை தாரை கட்டி வாழை மரத்தையும் கட்டியிருக்காங்க. ஒரு இளநியை கட்டுவோம். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீடுகள்லாம் நம்ம வந்து தென்னையை கட்டுற வழக்கம் உண்டு. அங்கே பாருங்கள் தென்னை, அது பாருங்கள் வச்சு வாழை தென்னை ஓலையிலேயே தான் சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணுறாப்புல உள்ளதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். இளநி ஆக சின்ன இளநியை அப்படியே இறைவனுக்கு படைச்சிருக்காங்க. ஆமாம், அது இருக்கோ முட்டை. நம்ம ஊர் கருப்பணசாமி கூட இருக்கு. நம்ம ஊர் கருப்பணசாமி, அதனால் அங்கே கருப்பணசாமி இருக்கிறாரு, மற்றவங்க இருக்காங்கல்ல, அது மாதிரி நம்ம ஊர் கருப்பணசாமிக்கு முட்டையை படைச்சிருக்காங்க. டூபர் பாஸ் தமிழ்லாம் சும்மா காமிச்சிட்டு மட்டும் போகிறது கிடையாது, செயலில் காமிக்கணும்னு சொல்லிட்டு காசு கொடுத்து குளிக்கிறதுக்கு. நாங்களும் இந்த ஹோலி ஹோட்டலில் குளிக்கிறதுக்கான ஏற்பாடுலாம். குளிக்கிறதுக்கு எவ்வளோ ரூபா தம்பி? 10,000. 10,000 உனக்கு, 10,000 எனக்கு, 10,000 10,000 இந்த ஊர் காசுக்கு. ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தீர்த்த அந்த இதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டவா பீச்னு ஒரு இடம். அண்ட் எம்பினாட் இருக்க இடத்த பார்த்துருக்கீங்களா? பாலியில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த இடத்த. ரியாலிட்டி வெர்சஸ் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி ஒரு ஆள் நிற்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. எங்கள் மறக்கலாம், ஏன் இப்படி ஃபோட்டோ எடுக்கிறது ஒன்றுமே எடுக்கவே முடியாது. ஆனால் செம்ம அழகாக இருக்குது, ஒரு கிளிஃபு மாதிரி இருக்குது. அது நல்ல ரோடு போகுது. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், சரியான ஒரு பீச், சூப்பரான பீச். நீங்கள் ஃபுல் மூணுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் வந்து உள்ளே போயிடலாம். ஸோ அழகான ஒரு பீச்சு. அண்ட் இதுதான் அந்த இடம், பாண்டவா பீச் அது பேர், இந்த இடத்துக்கு பேர். இந்த கிளிஃபில் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. நான் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் நெட்லேருந்து எடுத்து போடுறேன். ஏன்னா மாடல்ஸ்லாம் பக்கம் எடுத்து போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து என்ன எடுக்க முடியும்னு பார்க்குறேன் இந்த இடத்துல. என்ன செம க்ரௌடடாக இருக்குது. நல்லா இருக்காப்பா? சூப்பர். இடம் எப்படி இருக்குது? சூப்பரான இடம். நல்ல பாட்டு போட்டு நம்ம ஊர் மாதிரி போட்டு வைப் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் ட்ரிப்பு. ஸ்கூல் ட்ரிப்பு பஸ்ல ஏறி இறங்க நல்லா இருக்கு. சூப்பர் பஸ். நைஸ் சாங். டன் 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 டன்
ஹே கைஸ், ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் ஷோ காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ஆட்டம் வந்திருக்கேன். வேற மாதிரி இது பட் அங்கே தான் உட்காரணுமா? இங்கே ஒரு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் பாலியில் இது உங்களுக்காக வந்து 100 ரூபா நான் டே சேடா என்னென்னாலும் பரவாயில்லடான்னு சொல்லி வந்திருக்கேன். என் முன்னாடி வேறு பேசிகிட்டே போகலாங்கிறா, அதை காமிக்காமல் நான் உங்கள்கிட்ட பேசாமல் நான் போக மாட்டேன் மக்களே. ஸோ வந்திருக்கேன். பீச்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரி காடு இதெல்லாம் கிடையாது, என்னது மண்ணெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே வந்து அப்புறமாட்டி பீச்லாம் கிடையாது. இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படிப்பா இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ராமாயணத்தை ரொம்ப அருமையாக எங்கே அதுக்கான இடமும் அந்த இடத்துல செய்யலை. ஏன்னா இந்தியாவில் இருந்த ராமாயணத்தை அவ்வளோ அங்கே கூட நம்ம இவ்வளோ தூரத்துக்கு டூரிஸ்ட்டை கொண்டு போகலை, ஆனால் இங்கே அழகாக கொண்டு போய் அப்பா இங்கே பாரு அப்பா அப்படிலாம் அப்பா நமஸ்தே. இப்போ தான் ராவணன், அவர் வந்து ராமன் சீதா அவங்களாம் வந்து கூட வரணுங்க. ஹனுமான் அவருக்கு சேட்டை பண்ணிட்டு இருக்காப்புல, அவரை பார்த்து முறை அப்படியே ஆனா